உள்ளிட்டவை குறித்து இன்றைய அறிவோம் தெளிவோம் பகுதியில் விளக்குகிறார் மருத்துவர் அமுதா தாமோதரன். ஸோ சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, காலையில் எழுந்திக்கும் போது எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது தானா அப்படிங்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் அனைவருக்குமே வந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும் பொழுது என்றைக்குமே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடுவதற்கு முன்பாக தான் தண்ணி குடிக்கணும். சித்தமூர்த்தி சொல்லப்பட்டிருக்கு பிணியணுகா விதி அப்படிங்கிற அத்தியாயத்தில், உண்ணும் பொழுது குடியும் அப்படின்னு. ஸோ சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றில் உள்ள ஜீரணமாகிறதுக்கு உள்ள ஆசிட்டோட டைலூஷன் அதிகமாயிரும். ஸோ ஜீரணம் வந்து பாதிக்கப்படும். அதனால சாப்பாட்டுக்கு முன்னால நீங்கள் வந்து ஒரு 100 ml அளவு வாமான ஒரு வெந்நீர் குடிக்கிறது நல்லது. காலையில் எழுந்த உடனே தண்ணீர் கட்டாயமாக குடிக்க வேண்டும், அதுவும் அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மிதமான ஒரு 200 ml அளவு ஒரு வெந்நீரை கொடுத்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு தேவையான வளர்சிதை மாற்றத்திற்கு அது ஒரு மிக சிறந்த ஒரு உந்துகோளாக காணப்படும். அப்புறம் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 to 5 liters, அதாவது நம்முடைய இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கால சூழ்நிலை, நம்ம நாட்டில் உள்ள வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 to 5 liters தண்ணீர் நம்ம குடிக்க வேண்டும். ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணீர் நம்முடைய வளர்சிதை மாற்றத்துக்கும் தேவைப்படுது, அதே நேரத்தில் ஒவ்வொரு வகையான தண்ணீர் நம்மகிட்ட வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சன்லைட் அதிகமாக இருக்கும்போது வியர்வை வழியாகவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 liter தண்ணீர் நமக்கு வந்து வீர் மூலமாக போயிட்டே இருக்கும். சுவாசிக்கும் போதும் சில வகையான தண்ணீர் வந்து 500 ml அளவு தண்ணீர் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 3 to 5 liters நம்ம குடிச்சிட்டு வரணும். சில பேருக்கு வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க நீங்கள் தண்ணீர் கம்மியாக குடிங்கன்ட்டு. அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாத சூழ்நிலை காணப்படுது இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 800 ml தான், 1000 ml தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே தான் உங்களுடைய தண்ணீரை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நிறைய அந்த 5 liters தண்ணீர் நம்ம கொண்டு வந்துடணும். நீங்கள் அளந்து வச்சாலும் சரி, அதே நேரத்தில் வந்து ஆண்கள் வந்து சில தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் சில வகையான பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டு இருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, பித்தப்பை கேல்பட ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் காணப்படுவது, இந்த மாதிரி உள் உறுப்புகளுடைய இன்ஃப்ளமேஷனுக்கும் தண்ணீருடைய பற்றாக்குறை என்று சொல்லலாம். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த பீரியட்ஸ் டைமில் பிளட் லாஸோடு சேர்த்து தண்ணீரும் லாஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் வந்து மாசுபடாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ மழைக்காலங்களில் இருக்கும், இந்த காலங்களில் தண்ணீரை வந்து கொதிக்க வச்சு குடிப்பது ரொம்ப நல்லது. ஸோ அதை கொதிக்க வச்சு குடிக்கும்போது தண்ணீரோட மாசுபடுவது, தண்ணீர்னால் வரக்கூடிய டிசீஸ் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு, வாந்தி பேதி. ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ குடிக்க தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. உடல் பருமனாகிறவங்க கேட்பாங்க நாங்கள் எந்த வகையான தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு. உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து தண்ணீரில் ஓமம் சோம்பு இதை வேக வச்சு அதை ஒரு தேநீராக்கி அதை 1 liter அளவு அதை சாப்பிட்டு வரலாம். நாங்கள் எங்களுடைய நிறைய வியர்வை அதிகமாக எனக்கு போயிட்டே இருக்குது மேடம், வியர்வை ஸ்மெல் வருது, வியர்வை நாற்றம் இருக்குன்னு சொல்கிறவங்க உங்களோட தண்ணீரில் வெட்டி வேற போட்டு அந்த தண்ணீரை 1 liter சாப்பிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணீரே ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு இருக்கும். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக